வேலைவாய்ப்பு தகவல்களையும் வேலைக்கான வழிகாட்டுதல் தொடர்ந்து பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மேல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்பு கருணை இரக்கம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இச்சமுதாயத்தில் இருக்கின்ற வேலைவாய்ப்பு இன்மையை அகற்றுவதே எங்களின் குறிக்கோளாகவும் இலக்காகவும் நிர்ணயித்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். அதன் வகையில் இன்றைக்கி இந்த ஜாபை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் என்ன, இவங்க என்ன மாதிரி ஜாப் கொடுக்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு இவங்க ஜாப் கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இவங்க ஜாப் கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும், ஸ்கில் என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க, என்ன மாதிரி பேசிக் சேலரிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க எந்த லொக்கேஷனுக்கு இப்போ ஜாப் எடுக்கிறாங்க, இவங்களோட காண்டாக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேசிக்ஸில் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரிங்கிறதோட இவங்க ஒரு ஹெல்த் கேர் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் கேர் சம்மந்தமான ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Fortis Healthcare இந்தியா அப்படிங்கிறோட ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸோட ஓப்பனிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி ஜாப் ரோல் இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஜாப் ரோல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்களோட ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸ் தேவைப்படுது. அதுக்கான ஓப்பனிங்ஸை தான் இந்த கம்பெனி இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ டிப்ளமோவில் நீங்கள் GNM முடிச்சிருக்கணும், BScல நர்சிங் முடிச்சிருக்குங்க, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 to 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கம்பல்சரி கேட்குறாங்க. அதில் 1 year நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 year ஸ்டாஃப் நர்ஸாக ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 to 5 years கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஸ்டாஃப் நர்ஸ்னே சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாஃப் நர்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிட்டி நர்ஸ் கேராக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ப்ரொவைடிங் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நர்ஸு ஒரு ஷிஃப்ட்டில் நீங்கள் நர்ஸாக ஒர்க் பண்ணுன்னா அந்த நர்ஸ் கேரிங் வந்து உங்கள்கிட்ட குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. ஸோ செகண்டரி திங், நீங்கள் இங்கே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கம்பல்சரி ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நியூ அட்மிஷன் வந்தால் அந்த நியூ அட்மிஷனும் நீங்கள் எப்படி அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. செகண்டரி திங், மெடிக்கல் ஹெல்த் கேர் R&D அண்ட் பயோடெக்னாலஜி இந்த ஸ்கில் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஹாஸ்பிட்டல் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அது இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா அந்த எமர்ஜென்சியை நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களோட ஸ்கில்லாகவே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட ஸ்கில்லாகவே இருக்குது. மொத்தமாக இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு 25 ஓப்பனிங்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ 25 ஓப்பனிங்ஸ் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது நான் அப்படிங்கிறதும் நான் உங்ககிட்ட தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இதோட வெப்சைட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்ஸு, இமெயில் ஐடி எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பும் பட்சத்தில் அவங்க உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு அவங்களோட நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாரி உங்களோட நாலேஜ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான ஜாபை நீங்கள் தேடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சென்னை அடையாரில் இருக்கிற அவங்களோட பிரான்ச் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போதைக்கு ஓப்பனிங் இருக்கிறதுன்னு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை அடையாரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேஷன் யாராச்சும் நர்சிங் முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ வேறொரு வேலைவாய்ப்பு தகவலோட வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹாஸ்பிட்டலோட HR-ஓட மெயில் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிருக்கேன். அது இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க போய்ட்டு கேதர் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.